இந்தியாவின் தலைசிறந்த பொறியாளராக திகழ்ந்த விஸ்வேஸ்வரையாவின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தேசிய பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது இது குறித்த ஒரு தற்போது காணலாம் இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்கிறார் திருவள்ளுவர் காலத்தின் தேவையே கண்டுபிடிப்பின் தாயாக இருக்கிறது குண்டூசி தொடங்கி ஆகாய விமானம் வரை கணினி தொடங்கி கப்பல் வரை என எல்லா இடங்களிலும் பொறியாளர்களின் தேவை நீக்கமற நிறைந்திருக்கிறது சர்வதேச அளவில் தகுதி வாய்ந்த பொறியாளர்களை உருவாக்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளது தமிழகத்திலும் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பொறியியல் பட்டப்படிப்பை நிறைவு செய்து வெளியே வரும் நிலையில் அவர்களுக்கான வேலை அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது இதனிடையே வேலைவாய்ப்பை தேடாமல் வேலை கொடுப்பவர்களாக இளைஞர்களை மடைமாற்றும் வகையில் பொறியியல் கல்வியில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக பொறியியல் கல்வி பயிலும் மாணவர்களின் ஆறாவது செமஸ்டர் முழுக்க வகுப்பறை சார்ந்த கல்வியாக இல்லாமல் ஆய்வுக்கூடத்தில் பயிற்சி அளிக்கும் வகையில் பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கேற்ற வகையில் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு பொறியியல் கல்லூரிகள் அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரிகளின் ஆசிரியர்களுக்கு புதிய தலைமுறை இளைஞர்களை உருவாக்கிடும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இந்த மாணவர்களோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் ஒரு மாற்றம் அப்படிங்கறது அந்த மாற்றத்தோட விதையா இங்க இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு நாள் புரோகிராம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு புது ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்றது அந்த டெவலப் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டேஜஸ் அது எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து எத்தனை விதமான ஸ்டார்ட் திட்டங்கள் இருக்கு அந்த திட்டங்கள் மூலமா வந்து எப்படி வந்து மாணவர்கள் வந்து நாளைய தலைமுறை வந்து சிறப்பாக வந்து வடிவமைக்கலாம் வடிவமைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இங்க வந்து இந்த அஞ்சு நாட்களும் சொல்லி தந்தாங்க எப்படி வந்து ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறது அந்த பொருளுக்கு வந்து உண்டான அங்கீகாரம்

தன்னுள் புதைக்கப்படும் அனைத்து பொருட்களையும் மக்கச் செய்யும் மண் விதையை மட்டும் விருட்சமாக மாற்றுகிறது விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது என்பதால் நாளைய பொறியாளர்கள் நல்ல தொழில் முனைவராக மாறும் நிலை உருவாகும் என நம்பலாம் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்